ஹாய், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு ஈத் வந்து சூப்பரா போச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் நல்ல விதமாவே போயிருக்கும். ஸோ இந்த ஈத் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஈதா தான் இருந்துச்சு. நாங்க வந்து துபாய் வந்து ஃபர்ஸ்ட் ஈதுன்னே சொல்லலாம். அல்ஹம்துலில்லா நல்ல விதமா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் அமையறதுக்கு எல்லாருமே துவா செய்வோம். ஸோ வந்து இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஈதுக்கு முத நாள்ல இருந்து என்ன பண்றேன் அப்படிங்கறத தான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறது தெரியும். ஈத் அன்னைக்கு ஃபுல் டேவே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈதுக்கு முத நாளே பாத்தீங்கன்னாக்கா வீட்டு உள்ள வந்து லைட் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வேற லைட் போட்டிருந்தோம். ஸோ அந்த லைட் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட் போட்டாச்சு. இதுக்காக மாஷாலா பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மொத நாள் சகர் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஜருடைய மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அப்போதான் கலர் வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து முத நாளே வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மெஹந்தி போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா மதியானத்துக்கு மேலே வந்து குலோப்ஜாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குலோப்ஜாம் செய்ய போகிறேன். ஸோ என்னகிட்ட வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு குலோப்ஜாம் மாவு மட்டும் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் பத்தாதீங்க, ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு குலோப்ஜாம் கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் கிட்ட நான் வந்து மில்க் பவுடர் சேர்க்குறேன். ஸோ மில்க் பவுடர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க கூடாது, நம்ம பால் ஊற்றி தான் நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ இந்த குலோப்ஜாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி குலோப்ஜாம் ரெசிபிலாம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்க. ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது இந்த குலோப்ஜான் மாவை. ஸோ அது வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து உருண்டை போடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கிராக் இல்லாத நல்லா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஷேப் மாற்றணும் அப்படின்னாலும் நீட்டு ஷேப்பில் கூட செய்வாங்க, பட் எனக்கு அதை விட வந்து இந்த ரவுண்டு ஷேப் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் குலோப்ஜான் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹையா வச்சுட்டோம் அப்படின்னா மேல கலர் வந்துடும், பட் உள்ள வந்து அந்த அளவுக்கு வேகாது, ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்காது. சோ குலோப்ஜான் செய்யறது வந்து ஈஸி தான், பட் வந்து நம்ம வந்து அதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா தான் குலோப்ஜான் நல்லாவே வரும். குலோப்ஜான் செய்யும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஈவனாக ஒரே கலராக வரும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியதுதான். சுகர் சிரப்பில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சமாக வந்து குங்கும பவுடர் தான் போட்டிருந்தேன். ஸோ கலர் வந்து நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு, அதுக்காக வந்து நான் குங்குமப்பூ பவுடர் போட்டிருந்தேன். இப்போ எல்லா குலோப்ஜானும் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது நல்லா ஊறுச்சு அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குலோப்ஜான்லாம் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து கோனு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெயிலுக்கு உள்ள கோனு, பட் இது கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் 5 கிராம்ஸ் தான், நார்மல் கோனும் 5 கிராம்ஸ் தான். பட் போ கையில் மெஹந்திலாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து நோன்பு திறக்கிறது வந்து வீட்டில் எதுவுமே செய்யவே இல்லை, வெளியில் போயாச்சு. ஸோ நம்ம வந்து மெஹந்தி போட்டுட்டு உடனே கையை வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கலர் வராதுல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு நோம்பு திறந்துட்டு நாளைக்கு ஈதுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10 மணிலேருந்து என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மறுநாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே எல்லாமே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து காலையில் செய்யறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6:30 தொழுவேன். ஸோ தொழுதுட்டு வந்த உடனே நம்ம டக்குன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் முத நாளே எப்போதுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே நான் பார்த்து வச்சிருவேன். சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவி அதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து கொஞ்சம் காலையில் ஒரு 2:30 தான் நான் வந்து சிக்கன் கறி செய்வேன். ஸோ அதனால அது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தயிர் போட்டு வெறும் தயிர் உப்பு மட்டும்தான் போட்டு எடுத்து வச்சுட்டேன். முட்டை பார்த்தீங்கன்னா கரிஃபோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போ முட்டை வாங்கிட்டு வந்தாலும் அதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஸோ அதையும் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய முட்டைலாம் உடஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரு 8 முட்டை கிட்ட போட்டு நான் வந்து
வட்லப்பன் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முட்டை கிட்ட வட்லப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு முட்டை உடச்சி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு கப் கிட்ட நான் வந்து சுகர் சேர்க்குறேன். ஸோ அளவுலாம் நான் எதுவுமே நான் வந்து இப்போ அளவாக நான் வந்து போடல, நான் வந்து ஒரு குத்துமதிப்பாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அளவெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ பால் வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன், பட் வந்து மில்க் மேடு ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம்லாம் அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து டைம் இல்லை அதெல்லாம் அரைச்சி போடணும் அப்படின்னாக்கா ரொம்ப லேட்டாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் பஸ் வெயிட்லாம் செய்யணும். ஸோ அதுக்காக வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ பாலையும் நல்லா வந்து மிக்சிலேயே அடிச்சுட்டு நல்லா வடிகட்டி அதை வந்து சட்டியில் எடுத்து ஊற்றிட்டேன். இன்னைக்கு வந்து நான் ஓப்பன் பாட்டில் தான் வந்து வட்டலப்பு செய்ய போகிறேன். எப்போதுமே குக்கரில் தான் வைப்போம். இது கொஞ்சம் நிறைய செய்யறதுனால ஓப்பன் பாட்டில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சூப்பராக வட்டலப்பு ரெடி ஆகிடும். சைட் பை சைடு வந்து சுளியத்துக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ நான் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஸ்பூஸ் கேக் செய்யறதுக்காக ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து அரை கப் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கப் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, வேறு சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கப் வந்து தயிர் சேர்க்குறேன். தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபரான் குட்டியோட ஃபேவரெட், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. ஸோ அதுக்காக அவருக்காக இதை பண்ணியாச்சு. ஒரு கப் பார்த்தீங்கன்னாக்கா ரவா எடுக்கிறேன். ரவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவா எடுத்தோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா அரை கப் கிட்ட நான் வந்து ட்ரை கோகோனட் இருக்குல்ல அதுதான் சேர்க்குறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பஸ்பூஸ் செய்யறது ரொம்பவே ஈஸி தான், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து கோகோனட் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பார்த்தீங்கன்னா நெய்யோ ஆயிலோ எது வேண்டாலும் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சுட்டு 180 degrees பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 15-20 minutes வச்சு எடுத்தேன் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து நான் சுகர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த சுகரில் தண்ணி ஊற்றி நல்லா சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு கேக் ரெடி ஆகிட்டே இருக்குது. சிக்கன் கறிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் நம்ம உரிச்சி எடுத்து வச்சிடலாம் கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு உரிச்சு கொடுத்தாங்க மாஷாலா. அது உரிச்சு கொடுத்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா இதுவும் இந்தியன் பூண்டா அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அவங்க கொஞ்சம் எனக்கு உரிச்சு கொடுத்ததுனால ஈஸியாக போயிடுச்சு. அதை அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து சிக்கன் கறி பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து ஆனியன்லாம் உரிச்சு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு வந்து சிக்கன் வந்து சிக்கன் கறி செய்யறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனியன் உரிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஹீட்டோடையே பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிக்கணும். இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதாமும் வைக்கலாம், பட் நான் வந்து இன்றைக்கி பாதாமும் வைக்கலை. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அது என்ன பிஸ்தா பவுடர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுகர் சிரப்பு மட்டும் ஊற்றி நான் அப்படியே அதை எடுத்து வச்சிட போறேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பஸ்பூஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேக வச்சோம்ல கடலப்பருப்பு அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இதை அப்படியே எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு விடணும் கடலப்பருப்பை. அப்போ தான் சுளியன் வந்து செய்யும் போது நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே அதிகமாக தான் செய்கிறேன், நாலஞ்சு வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. நான் வந்து ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக வந்து இது எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன், வெள்ளம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா பாகு காய்ச்சிட்டு அதுலேயே வந்து நான் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருந்தேன். ஸோ சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆனியன் சீவரது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா. பட் இது வாங்கி கொடுத்தே 1 year ஆகுது, நான் யூஸ் பண்ணவே இல்லை, எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல. ஒரு நாள் எடுத்து நான் ஆனியன் சீவி பார்த்தேன், மசாலா சூப்பராக வந்துச்சு. அதுலேருந்து இதை விடுறதில்ல, இதுலேயே வந்து ஆனியன்லாம் சீவி எடுக்கிறது நல்லா ஸ்லைஸாகவும் வருது, ஈஸியாகவும் ஆயிடுது. ஸோ இப்போ சிக்கன் கறிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ஆனியன் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுட் ப்ராசர் இருக்குது, பட் அதை எடுத்தோம் அப்படின்னா பெரிய வேலையா இருக்கும், அது எல்லா ஜாமானையும் கழுவுறது.
வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவுனது சேர்க்கிறேன். துருவுனது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருக்கோம்ல கடலப்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலயே வைங்க. இது வந்து சூடா இருக்கும்போது நமக்கு பாக்குறதுக்கு வந்து உருண்டை பிடிக்காத அளவுக்கு தான் இருக்கும். பட் இதை கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஈஸியா உருண்டை பிடிச்சிடலாம். இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே செஞ்சுட்டு நான் போய் படுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா 1:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 2:30 வந்து அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஸோ வந்து ஒரு 10 minutes நம்ம வந்து ஹீட்டர் போட்டு வச்சாதான் சூடாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஊதெல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தகஜி தொழுதுட்டு அதோட வந்து சரி ஓகே நம்ம சிக்கன் கறியும் டீயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா வந்து எந்திரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 6:30 தொழுவையா அதனால ஒவ்வொருத்தவங்களா ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் காலையில் போட்டு எல்லாருமே குடிச்சாச்சு. குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு டேட்ஸ் மட்டும் ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தொழுவைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோலாம் எதுவுமே எடுக்கல. நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் சிக்கன் கறி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டுட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு சிக்கன் கறி. நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஏந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கட்டியும் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால சுழியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் மாவு ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 cup கிட்ட மைதா, கொஞ்சமாக உப்பு, 2 spoon வந்து இட்லி மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம சுழியம் வந்து போடுறதுக்கு. ஸோ சுழியம் உருண்டையை ரெடி பண்ணி இதில் டிப் பண்ணி தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ தொழுவும் போகும்போது நம்ம வந்து பூ வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்துருச்சு. ஸோ பூவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா அரும்பாக இருந்துச்சு. முல்லரும்பு அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னாக்கா முல்லரும்பும் இருக்கு மல்லிகைப்பூவும் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னைக்கு சொன்னது பாத்தீங்கன்னாக்கா முள்ளரும்பு தான் சொன்னேன். முள்ளரும்பு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு பாருங்க, நம்ம ஊரில் வாங்குற மாதிரியே இருக்கு. ஊரில் வாங்கினா கூட இவ்வளோ அரும்பாக இருக்காது போல, பட் இங்கே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அதோட எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஸோ வந்து இன்னைக்கு பரான் குட்டி பார்த்தீங்கன்னா குளிச்சு குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆயிட்டாரு. இதுதான் அவருக்கு வந்து காலையில் ஈதுக்கு வந்து தொழுவத்துக்கு போட்டு போகிறதுக்காக கந்தூரா வாங்கியிருந்தோம். மாஷல்லா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவனுக்கு. இப்போ எல்லாருமே தொழுவறதுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5:20 இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமே தான் கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நாங்கள் வந்து ஈதுகா, துபாய் ஈதுகாவுக்கு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமே போயிடலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ போனோம், போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழு வச்சுட்டு இருந்தாங்க. இது இந்த பள்ளிலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பராக மாஷல்லா லைட் எல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் தொழுவ வச்சுட்டு இருக்காங்க, பட் நாங்கள் வந்து ஈதுகால போய் தொழுவலாம் அப்படின்ட்டு. இப்போ ஈதுக்காவும் வந்தாச்சு, மாஷால்லா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஈதுக்கா நல்ல பெரிய ஈதுக்காவாக இருந்துச்சு, பட் இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து ஷார்ஜாவிலலாம் நாங்கள் போய் தொழுதுருக்கோம், பட் அது வந்து அவ்வளோ பெருசுலாம் இல்லை, சின்னது தான். பட் இது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸ்க்குன்னு தனியாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தொழுவையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா நல்ல விதமாக தொழுதுட்டு நல்ல விதமாக வந்தோன்னே சொல்லலாம். இப்போ தொழுதுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஃபரான் குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை கைட்டணும், அவருக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கைட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கும் சலா சொல்கிறவங்களுக்கெல்லாம் சலா சொல்லிட்டு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து ஷீர்குருமா செய்யலை. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஈத் அப்படின்னா ஷீர்குருமா இல்லாத இருக்காது, பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட்லாம் செஞ்சுருக்கோம் வேணாம் அப்படிங்கிறதுனால செய்யலை. ஃபரான் குட்டிக்கு பசிக்குது அப்படின்றதுனால அவனுக்கு வந்து
ஒரு பஸ் பூஸ் கேக் வச்சு கொடுத்தாச்சு. வச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இட்லி தான் ஊத்துறேன். ஸோ இட்லி வந்து நான் எப்போதுமே செய்ய மாட்டேன், பட் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இட்லி செய்கிறேன். பரோட்டா வந்து நான் வீட்டில் போடல, கடையில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹோட்டலில் தான் வந்து பரோட்டா வாங்கணும். இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பரோட்டாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதை வேறு செய்யணும் அப்படிங்கிறதுனால கடையிலே நாங்கள் வந்து பரோட்டா வாங்கிட்டோம். இட்லியும் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். நான் எப்போதுமே வடை தான் செய்வேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி செய்கிறேன். பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா புஸ் புஸ்ன்னு உப்பிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. பச்சி சுட்ட ஆயிலே பார்த்தீங்கன்னாக்கா சுழியமும் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சுழியம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நம்ம மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த உருண்டையை போட்டு நல்லா டிப் பண்ணி இதை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எப்போதுமே வந்து ஈத் அப்படி இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து பார்த்து நானும் எப்போதுமே வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் செய்யறது. எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டாதான் அன்னைக்கு ஈதே சூப்பராக போகும்னு சொல்லலாம். இந்த 30 நோம்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்ருப்போம், பட் ஈத் அப்படின்னாக்கா அது ஒரு ஸ்பெஷல் தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு ஈத் மாதிரியே இருக்கும். செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு நம்மலாம் சாப்பிட்டா தான் அன்னைக்கு ஈதே நல்லா சூப்பராக போகும்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சுழியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து இன்னும் அதிகமாக செய்வாங்க, எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப நிறையா செய்வாங்க. ஸோ வந்து நான் செய்கிறதெல்லாம் கம்மி தான், பட் அவங்களாம் இன்னும் நிறையா செய்வாங்க. வட்டலப்பமும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூடாகவும் சாப்பிட்லாம், பட் ஜில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையில எதை பார்த்து நம்ம வந்து வளர்றோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் செய்கிற மாதிரி தான் நம்மளும் செய்வோம். பட் எங்கள் வீட்டிலலாம் சாப்பாடுனாக்கா சொல்லிக்கவே வேண்டாம், நிறைய செய்வாங்க, நிறைய ஐட்டம் தான் செய்வாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்தே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் அதே மாதிரியே செய்யறதுக்கு வந்துருச்சு. பட் நான் வந்து வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பெருசாலாம் வேலை பார்த்ததுலாம் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நானே வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒன்றுன்னா செய்யறதுக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போல்லாம் மாஷாலாம் சூப்பராக செய்வேன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரியானமும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. பஸ் புஸ் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பிஸ்தா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்து டேபிள்லேயும் வச்சிட போகிறோம். நான் எப்போதுமே ஈத் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கறி தான் பண்ணுறது. மதியானத்துக்கு வந்து மட்டன் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால சிக்கன் தான் செய்ய போகிறேன். நான் ஒரு 4 வருஷமாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஈத் அன்னைக்கு மதியானத்துக்கு வந்து நான் எதுவுமே செய்யறதில்ல. ஸோ வந்து கடையில் தான் வாங்குறது, எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தான் வாங்குறது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்காதான் இவ்வளோ ஐட்டம்லாம் செய்கிறோமா, ஸோ அதுவே நமக்கு டயர்டாகிடும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான், ஒரு 2-3 மணிக்கு தான் ஏந்திருப்போம், ஏந்திரிச்சு அதோட சாப்பிட்றது தான். மாஷல்லா இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கும் வச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் சாப்பிட்டுட்டு அதோட வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தோம், ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு போய் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாரையும் எழுப்பி விட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 5 பேருக்கு உள்ள எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டோம். நாங்கள் வந்து 2 பேருக்கு உள்ளது வாங்கினாலே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே போதும். இங்கே வந்து வாட்ச்மேனுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்காக நாங்கள் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கும், ஃப்ரைடு சிக்கன் அதுக்கப்புறம் முட்டை எல்லாமே இருக்கும். நம்ம 2 பேருக்கு வாங்குறதுல வந்து ஃப்ரைடு சிக்கன் இருக்காது, பாக்கி இதில் உள்ளது எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து தனியாக வாங்கிப்போம் ஃப்ரைடு சிக்கனு, பட் 5 பேருங்கிறதுனால எல்லாமே இருந்துச்சு. ஸோ காலையில் செஞ்சது பேலன்ஸ் எல்லாம் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் வச்சு மதியானம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ் பிரியாணி தான் சூப்பராக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி. முன்னாடியெலாம் சிக்கன் தான் பிடிக்கும் எஸ்எஸ் பிரியாணியில், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் ரொம்பவே பிடிச்சிருக்குது. மட்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். பட் இந்த 30 நாளும் பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயுமே போல. மத்தபடி இந்த ட்ரெஸ் எடுக்கிறது தொழுவை அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எங்கேயுமே போவே இல்லை. ஃபெஸ்டிவல் சிட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு போனா இங்க வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படி இல்லைன்னா துபாய் மாதிரி தான் போகணும். பாக்கி எல்லா இடமும் பார்த்த இடமா தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால வந்து சரி சும்மா ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபெஸ்டிவல் சிட்டி போனோம். பட் ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்துச்சு, நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஃபயர் ஷோ வேற போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதோட அங்கே போயிட்டு ஃபயர் ஷோலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு திரும்ப வந்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்கின் ரோபின் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பெரிய கோனு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கோனாக வாங்கி கொடுத்தாச்சு. அதுவே அது உள்ளால் சாப்பிடவே முடியல. ஸோ வந்து நாங்கள் 4 பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ மாஷல்லா எங்களோட ஈது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த ஈது விழாக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.